ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். நிறைய பணம் சம்பாதிக்க இதுவும் ஒரு வழி. நான் வந்து டெய்லரிங் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வரக்கூடிய வருஷத்தில் நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வந்து முதல் அடி வந்து எடுத்து வைப்போம். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தை நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பொங்கலுக்காக வந்து ஆர்டர்ஸ் தான். ப்ளவுஸு, சுடிதார், நைட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பொங்கலுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும். இன்னும் ஒரு 10 டேஸ் வந்து நான் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும். இதுக்கு மேலேயும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஸ்டிச்சிங் ஆர்டர்ஸ் வந்து வந்துட்ருக்கும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி உங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் பேக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் வந்து வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இப்போ நான் காமிக்கிற இந்த பேக் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னு கேட்டால், ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, துணியை அப்படியே நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட துணியை போட்டு வைக்க கண்டிப்பாக நமக்கு ஒரு பேக் வந்து வேணும். அதுக்கு இந்த மாதிரி பேக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 2 சைஸில் நான் வந்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா 2 சைஸில் நம்ம வச்சுக்கிட்டால் தான் இப்போ வந்து சுடிதார், சாரீ அல்லது நைட்டி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ட்ரெஸ் கொடுத்தாலும் நமக்கு போட்டு வைக்க பேக் வந்து வேணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒன்லி ப்ளவுஸ் மட்டும் வந்து கொடுத்துட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளவுஸை மட்டும் போட்டு வச்சுக்க சின்ன பேக் வந்து வேணும். இது ரேட் ஒன்றும் அதிகம் கூட வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேக் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஈஸியாக வந்து இது வாங்க முடியும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் கடையில் இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஒன்று வச்சுருக்கேன், சிறிய சைஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கஸ்டமர் பேக் கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கின துணியை பத்திரமாக வந்து வச்சுருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பேக் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஒரு 2 டேஸில் வந்து ஆர்டர்ஸ் தான் இவ்வளோ வந்து இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 10 டேஸ் முன்னாடியே நமக்கு வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம அப்போ வாங்கினா தான் கரெக்டாக நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சடனாலாம் கிடைக்காது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சடனாலாம் இவ்வளோ டக்கு டக்குன்னெலாம் வந்து வந்துடாது, பொறுமையாக தான் வந்து வரும். ஆனால் அந்த பொறுமையாக வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சியும் நீங்கள் வந்து பண்ணணும். அதாவது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் வந்து டெய்லரிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது சில பேருக்கு ஒரு அசால்ட்டுத்தனமாக வந்து இருப்பீங்க. அப்படி இல்லாமல் அதை வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை நல்லா முழுசாக கற்றுக்கிட்டு நல்லா தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணும்போது தான் நம்ம கண்டிப்பாக அதன் மூலமா வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த பேக்கெல்லாம் நான் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஏன்னா சிறிய பேக் பெரிய பேக் சொல்லியிருக்கேன்ல, அதில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் இதெல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ புது வருஷம் வந்து வருது. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்போம், இந்த வருஷத்தில் முதல் நாள் நிறைய யோசிச்சு வச்சுருப்போம், இனிமேல் நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் இது மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் நிறைய யோசிச்சு வைப்போம். ஆனால் அந்த பிளான்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 2 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து பண்ண மாட்டோம், 2 நாள்லேயே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் லைஃப்க்கு வந்து போயிட்டு அதை தான் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அந்த மாதிரி இருக்காதிங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து இந்த வருஷத்தில் வரக்கூடிய வருஷத்தில் அதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதை கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அது இன்றைக்கி நேற்று இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஒரு 10-15 வருஷமாக என் கூடவே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்னால் அதை விட முடியாது. நான் எடுக்கிற முயற்சியை கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். அதில் இருந்து 2-4 நாள் வந்து லேட் ஆனாலும் ஆனால் நான் எடுத்த முயற்சியை வந்து விடமாட்டேன். நான் இப்போ இந்த 2 பேக்கையும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் போடுறதுக்கு சின்ன பேக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பேக்கில் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து இருக்குது, சுடிதார் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நைட்டி. எவ்வளோ பெரிய துணியாக இருந்தாலும் பெரிய சாரீ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி கவரில் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்து வர முடியும். ஆனால் எடுத்த முயற்சியை மட்டும் வந்து கைவிடக்கூடாது. வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து இருக்கும், நமக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கும், அது எல்லா போக தான் நம்ம வந்து சம்பாதிக்கிற வேலையவே வந்து பார்ப்போம். ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ நானுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அப்படியே ஆஹா ஓஹோன்னு வர முடியாது. ஏன்னு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான், நானும் பார்த்திங்கன்னா மல்டி பிஸ்னஸ் மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் ஒட்டுமா இல்லை அதுதான் நமக்கு வந்து ஒட்டுமா, எந்த வேலையை செஞ்சால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறையா வந்து பண்ணியிருக்கேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து
டெய்லரிங் வந்து பண்ணுவேன் ஆன்லைன் கிளாஸ் இருப்பேன், ஆஃப்லைன் கிளாஸ் இருப்பேன், கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து வாங்கி தைச்சி கொடுக்குறேன், நிறைய ப்ளவுஸ் கொரியர் வருது அதுவும் வாங்கி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டி ஆர்டர்ஸ்லாம் வந்து சில டைம் வந்து பல்காக வந்து வரும், அந்த மாதிரி வர ஆர்டர்ஸும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் தனியாக தைக்க முடியாது, ஆள் போட்டு தான் வந்து தைக்க முடியும். நமக்கு ஐடியா மட்டும் இருந்தால் போதும், எத்தனை ஆள் போட்டு வேணாலும் நம்ம வந்து பிஸ்னஸை நம்ம வந்து பண்ண முடியும். ஆனால் ஐடியா யோசிக்கிறது நீங்களாக தான் வந்து இருக்க முடியும். இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருந்துக்கிட்டு சாரீ பிஸ்னஸ் வந்து நான் வந்து பண்ணேன். நான் எடுத்த உடனே நானாக பண்ணல, என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் நான் வந்து சாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணேன். ஓகே, வீட்டில் சாரீ எடுத்தாந்து வச்சுருப்போம், வீட்டுக்கு வருவாங்க, அப்படியே வந்து நான் சாரீ எடுத்துகிட்டு நம்மக்கிட்டே அந்த சாரியை தைக்கிறதுக்கு ப்ளவுஸும் வந்து கொடுத்தாங்க. அதன் மூலியமாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. கஸ்டமர்னு சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நான் வந்து சொல்லிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த லெவலில் வந்து இல்லை. அதே மாதிரி நீங்களுமே சப்ஸ்கிரைபர் நீங்களுமே வந்து இல்லை அப்படின்னா நம்ம சேனல் இன்றைக்கி இந்த லெவலுக்கும் வந்து இல்லை. அதனால் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. நான் வீட்டில் ஃபஸ்ட்டு சாரீ பிஸ்னஸ் பண்ணும்போது சிறிய லெவலில் தான் வந்து பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட பேமெண்ட் அப்படின்றது வெறும் ஒரு 20,000 அந்த மாதிரி வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் நைட்டி ஒவ்வொன்றா நான் வந்து என்னை வந்து அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தாங்க, அதன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. என்கிட்டயே சாரீ எடுத்துகிட்டு என்கிட்டயே தைக்க கொடுப்பாங்க, என்கிட்ட நைட்டி எடுத்துக்கிட்டு என்கிட்டயே தைக்க கொடுத்துருவாங்க, என்கிட்டயே சுடிதாரும் எடுத்து தைக்க கொடுத்துருவாங்க. அப்போ என்னென்னா எனக்கு நிறையா துணி வந்து அதிகம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அதை வச்சு நான் அப்படியே வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் இருக்கிறீங்களா, நாங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கற்றுக்குறோம், அதில் ஒரு சிலர் கேட்டது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளாஸ் இருக்கவே வந்து ஆரம்பித்தேன். நானும் யோசிப்பேன் நம்மளாம் கிளாஸ் இருக்க முடியுமா அப்படின்னு. இந்த நூலை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நூல்கண்டு, இது வந்து 10 ரூபா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து 12 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த பெரிய நூல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல்கண்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து 10 ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். இப்போ நான் காமிக்கிற இந்த நூல்கண்டு வந்து 10 ரூபா to 12 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த மாதிரி நூல்கண்டு வாங்கிட்டீங்கன்னா 10 ப்ளவுஸ் தைக்கலாம். ஆனால் சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல்கண்டில் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸு மீறி போனால் இன்னும் கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதனால் அந்த நூல்கண்டும் அதுக்காக தான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பிஸ்னஸ்க்குள்ள வந்து வந்துடலாம். இப்போ நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்லர் போய் கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, பார்லருக்கும் வந்து வர ஆரம்பித்தாங்க. பார்லர்னால் நான் பெரிய லெவலெல்லாம் வந்து பண்ணலை, சும்மா வீட்லேயே வச்சுக்கிட்டு தான் வந்து பண்ணினேன். அந்த பார்லர் சேர் கூட என்கிட்ட வந்து கிடையாது, கம்ப்யூட்டர் சேர் அது வச்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் அவ்வளோவா விருப்பம் இல்லை, அதனால் அது வந்து லிமிட்டான இதில் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ பார்லருக்கு என்கிட்ட வருவாங்க, ஃபேஷியல் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் சாரீ எடுப்பாங்க, சுடி நைட்டி நிறைய பேர் வந்து போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சுடு நைட்டி, அதாவது மெட்டீரியல் என்கிட்ட இருக்கும், நான் வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டிக்குன்னு நிறையா கஸ்டமர் வந்து வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னை டெவலப் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து கடை வச்சேன். இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னை வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டம் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நான் மேலே ஏறிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட் வந்து வர ஆரம்பித்தாங்க. அதில் எனக்கு தெரியாத விஷயங்களையும் நான் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இப்போ டெய்லரிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாக முடிச்சிட்டேன்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்னுடைய மெயின் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் தெரியாதவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க வைக்கணும், அதுதான் என்னுடைய மெயின் இது. நான் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எது எடுத்தாலும் ப்ளவுஸை பேசிக்காக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தைக்க கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் டிசைன் அதெல்லாம் அப்புறம் வரலாம், முதல்ல பேசிக் வந்துட்டாவே அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து வந்துடும் அப்படின்றது நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுச்சு, நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் அது அந்த மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலியமாக தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு, சம்பாதிக்கலாம் அப்படின்றது. அது இது எல்லாம் மல்டி பிஸ்னஸாக நான் பண்ணி தான் வந்து நான் வந்து மாதம் 1 லட்சம் அந்த மாதிரி வந்து என்னால் சம்பாதிக்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில் புக் வந்து போட்டுக்கலாம், இப்போ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.